மக்களால் நான் மக்களுக்காகவே நான் ஆப் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதும் இந்த இடத்துல சென்டராக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அந்த ப்ளஸ் ஐக்கான் டச் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா எடிட் எ ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறா, நான் கொடுத்துருக்க அந்த பேக்ரவுண்ட் இருக்கு பற்றியில் அந்த பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த பேக்ரவுண்டில் ஃபஸ்ட்டு நாம் எடிட் பண்ண போகிறோம், நம்மளோட இமேஜை தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இமேஜை வச்சு தான் அடுத்த டெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த பிஎன்ஜியில் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படி இந்த செல்லக் ஆப்ஷன் மூவ் பண்ணிட்டே வந்து இந்த இடத்துல அந்த ஆட் ஃபோட்டோ அப்படின்ற டச் பண்ணிவிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண அப்புறம் உங்களோட இமேஜ் இருப்பதில் அந்த இமேஜை ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணக்கப்புறம் இதை கரெக்டாக உங்களுக்கு சென்டரில் எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்தளவுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பெருசாக செட் பண்ணிக்கோங்க. பெருசாக செட் பண்ணக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி எரேசரை டச் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் இருக்க ஹார்னஸ் மட்டும் கம்மி பண்ணிட்டு ஸோ கரெக்டாக அந்த கீழே இருக்கிறது கட் பண்ணது தெரியாத அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கரெக்டாக நாம எடிட் பண்ண அப்புறம் இமேஜை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கடுத்து இதில் அடுத்தடுத்து சின்ன சின்ன பிஎன்ஜிஸ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணினா மறுபடியும் அதே மாதிரி இந்த ஆட் ஃபோட்டோ அப்படின்ற டச் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து நான் என்னென்ன பிஎன்ஜிஸ்லாம் கொடுத்துருக்கோம் ஸோ அது எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செயின் பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ இது என்ன பண்ணா அப்படியே கொண்டு வந்து பேக்ரவுண்டுக்கு கீழே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படியே ஒரு டூப்ளிகேட் பண்ணி ஸோ அப்படியே கொண்டு வந்து இந்த சைடு கார்னர்லேயும் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு சைடு கார்னர்லையுமே இந்த செயின் பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கடுத்து இதில் அடுத்து கீழே வந்து அந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜி மட்டும்தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க மறுபடியும் இந்த ஆட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷனை ஜஸ்ட்டு டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இந்த நான் கொடுத்துருக்க டெக்ஸ்ட் பிஎன்ஜி பார்த்தீங்களா அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிட்டு அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு பெருசாகிட்டு ஸோ அப்படியே கொண்டு வந்து பேக்ரவுண்டுக்கு கீழே அந்த செயின் நம்ம வந்து ஆட் பண்ண முடியலாம். அந்த இதில் வந்து செட் ஆகிறதுக்கு கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதுக்கடுத்து இல்லை அடுத்த பிஎன்ஜி. ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க மறுபடியும் அதே மாதிரி அந்த ஆட் ஃபோட்டோ டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் ஒரு மாடு ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருப்பேன். இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாடு இல்லை உங்களோட மாடு ஃபோட்டோ இருந்தாலும் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சைடில் வந்து ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இந்த மேலே இருக்க லேயர் டச் பண்ணிட்டு அந்த மூவ் டவுன் ஆப்ஷனை ஒரு 4-5 தடவை டச் பண்ணுங்கள். அதாவது நம்ம ஆட் பண்ணியிருக்க இமேஜுக்கு பேக்கில் போகிற அளவுக்கு டச் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த எரேசரை டச் பண்ணிட்டு எப்பயும் போல் அந்த ஹார்னஸை கம்மி பண்ணிட்டு சைஸை தேவையான அளவு வச்சுட்டு ஸோ கரெக்டாக அந்த சைடு கரெக்டாக அந்த பேக்ரவுண்ட் வந்து அது ஆட் ஆகிற அளவுக்கு கரெக்டாக அந்த மாதிரி எரேஸ் பண்ணாலே போது ஈஸியாக வந்து இந்த பேக்ரவுண்டில் அந்த இமேஜ் வந்து ஆட் ஆயிடும். ஸோ போதுனா கரெக்டாக எனக்கு வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ செட் ஆனதுக்கப்புறம் இதுக்கடுத்து இல்லை அடுத்த பிஎன்ஜி. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க மறுபடியும் அதே மாதிரி ஆட் ஃபோட்டோன்னு டச் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து வந்து அந்த திருவிழா ஃப்ளாக் பிஎன்ஜி மாதிரி நான் ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அதை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த கிராப் பண்ணுற ஆப்ஷனை ஜஸ்ட் டச் பண்ணிட்டு இந்த நமக்கு தேவையான பிளேஸ் மட்டும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதை கொண்டுட்டு வந்து அப்படியே இந்த சைடில் பேக்ரவுண்டுக்கு சைடில் வந்து ஸ்பேஸ் இருக்கு பதிலாக அந்த இடத்துல ஃபஸ்ட்டு வச்சுட்டு இப்போ இந்த மேலே இருக்க லேயரை டச் பண்ணிட்டு அந்த மூவ் டவுன் ஆப்ஷனை ஒரு 4-5 தடவை அதே மாதிரி அந்த இமேஜுக்கு பேக்கில் போகிற அளவுக்கு செட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து கரெக்டாக உங்களுக்கு தேவையான பிளேஸில் வந்து கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் கரெக்டாக எனக்கு என்னோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து செட் பண்ணியாச்சு. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதில் லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஃபயர் பிஎன்ஜி மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க மறுபடியும் அதே மாதிரி ஆட் ஃபோட்டோன்னு டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு அடுத்து நான் கொடுத்துருக்க அந்த ஃபயர் பிஎன்ஜி தான் மீதம் இருக்கும். ஸோ அந்த ஃபயர் பிஎன்ஜியும் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு திருப்பிட்டு அப்படியே பேக்ரவுண்ட் ஃபுல்லாக இந்த சைடு திருப்பிக்கோங்க. ஸோ இந்த சைடு திருப்பி பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வர அளவுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஸோ இப்போ இந்த செல்லக் ஆப்ஷன் மூவ் பண்ணிட்டே வந்து இந்த இடத்துல அந்த பிளெண்டிங்கை டச் பண்ணிட்டு இந்த ரெண்டாக இருக்க ஸ்க்ரீனை கொடுத்துட்டு இப்போ இந்த மேலே இருக்க எரேசர் டச் பண்ணிவிட்டு நம்மளோட உடம்பு அந்த டெக்ஸ்டெல்லாம் மறைக்கிது பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் என்ன பண்ணி லைட்டாக அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் எரேஸ் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு அந்த ஃபயர் எஃபெக்ட் வந்து அங்கங்கே தான் தெரியணும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இமேஜ் மேலே இருக்கிறது அந்த ஃபேஸில் இருக்கிறது எல்லாத்தையும் லைட்டாக அந்த மாதிரி எரேஸ் பண்ணிட்டு அங்கங்கே தெரிகிற மாதிரி மட்டும் செட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே கரெக்டாக நம்ம ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கடுத்து இல்லை கொஞ்சம் கொஞ்சம் லைட்டிங் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த ஸ்டிக்கர்ன்ற ஆப்ஷனில் போய்ட்டு இந்த மேலே இருக்க சர்ச் பார்ல நீங்கள் லைட் அப்படின்னு சர்ச் பண்ணாலே அந்த லைட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைட்டை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஸோ இது என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல அந்த இமேஜுக்கு அந்த மாட்டு ஃபோட்டோக்கும் சென்டரில் வச்சுட்டு இந்த கீழே இருக்க பிளெண்டிங்கை டச் பண்ணி இந்த ஸ்க்ரீனை கொடுத்துட்டு இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி சும்மா அங்கங்கே ஸோ இந்த டெக்ஸ்ட்டு ஸோ உங்களுக்கு எங்கெங்கே வைக்கணும் தோணுதோ சும்மா அந்த மாதிரி இந்த இப்படி வச்சிங்கன்னா அது வந்து நமக்கு அந்த இமேஜை வந்து ஹைலைட்டாக தூக்கி காட்டும். ஸோ அதுக்காக தான் இந்த லைட்டிங் எஃபெக்ட். ஸோ இப்போ பார்த்தினா கரெக்டாக எல்லாமே நம்ம செட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இல்லை நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படி இந்த மேலே டிக் ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு இந்த இமேஜை நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணுமோ ஸோ அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.